மிக்கி மவுஸ் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே பிடிச்ச கார்ட்டூன் வால்ட் டிஸ்னி அப்படின்றவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஓவியம் வரைகிறது ரொம்ப பிடிக்குமா அதோடு கற்பனையோட சேர்த்து வரையிறது இன்னும் ரொம்ப பிடிக்குமா முதல் முதல்ல முயல் உருவத்தை தான் கார்ட்டூனா இவர் படைச்சாரு ஆனா அது அவருக்கு சொந்தம் இல்லாமலே போயிடுச்சு அதனால இன்னொரு கார்ட்டூன் கண்டிப்பா உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தார் டிஸ்னியோட ரூம்ல ஒரு எலி குறுக்கும் நடுக்குமா ஓடி துள்ளி விளையாடிட்டு இதையெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்த டிஸ்னி எளிய ஏன் ஒரு கதாபாத்திரம் உருவாக்க கூடாது அப்படின்னு யோசிச்சாரு எளிய கார்ட்டூனா வரைஞ்சு மனிதர்களோட குணாதேசங்களை புகுத்து ஒரு கேரக்டரை உருவாக்குனாரு அதுக்குதான் மிக்கி மவுஸ் அப்படின்னு பேர் வச்சாரு இப்படிதான் மிக்கி பிறந்துச்சு அனிமேஷன் படங்கள் வண்ணமயமானதும் மிக்கிக்கு ரெட் பிளாக் ஒயிட் எல்லோன்னு கலர் கொடுத்து மக்களை ஈர்க்கும் வகையில வடிவமைச்சாரு மிக்கியோட நிறுத்தாம மினி மவுஸ் டொனால்டா காமெடிக்கு ஸ்கூபி டாக் வில்லனா பீட் கேட் அப்படின்னு கதாபாத்திரங்களையும் உருவாக்கினாரு இத பார்த்தவங்க எல்லாமே மிக்கி மவுஸ் அப்படின்ற கேரக்டர் உண்மையாவே உலகத்துல இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க இதை நிஜமாவே ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால் டிஸ்னி அப்படின்ற தீம் பார்க்க உருவாக்கினாரு டிஸ்னி உலக அளவில் மிக்கி மவுஸ் பிரபலமானதோ மிக்கி மவுஸ் கேம்ஸ் படங்கள் காமிக்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது முதல் முதல்ல பேசுகிற கார்ட்டூனே மிக்கி மவுஸ் தானா Oh, I can't play. முதல் முதல்ல வாய்ஸ் கொடுத்தவர் அதை உருவாக்குன டிஸ்னி தான் முதல் முதல மிக்கி மாவு சொன்ன வார்த்தை ஹாட் டாக்ஸ் மிக்கிக்கு நாலு வரல் தான் இருக்கும் இது வரைக்கும் மிக்கி நடிச்ச எல்லா கார்ட்டூன்ஸ்லயுமே கிட்டத்தட்ட மொத்தமா நூத்தி எழுபத்தி அஞ்சு தான் மாத்திருக்கான் மிக்கி மாசம் உருவாக்குன டிஸ்னிக்கு நைன்டீன் நைன்டி த்ரீல ஆஸ்கர் அவார்டும் கிடைச்சிருக்கு மிக்கி மவுஸ் படங்கள் எல்லாமே ஒரு கோடி ரூபாய்க்கும் வரைக்கும் ஏலம் போயிருக்கான் மவுஸோட முதல் படமான ஸ்டீம் போட் வெளி ரிலீஸான அணிக்கு தான் மிக்கிமௌஸோட பிறந்த நாளாக நம்ம வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு வரோம் மிக்கி உருவாகி இதோட தொண்ணூறு வருஷம் ஆகுது ஸோ ஹாப்பி பர்த்டே மிக்கி மவுஸ்